காதலில் தோல்வி அடைஞ்ச பசங்க ரொம்ப சோகமாயிட்டு தாடியெல்லாம் விட்டுட்டு அப்படியே ரொம்ப வாழ்க்கையே விரக்தியான மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்க்குறப்ப நமக்கு மனசில் தோன்றது என்னென்னா, ஏன்னா தேவதாஸ் மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். தேவதாஸ் பார்வதியோட காதலில் அப்படி என்ன நடந்துச்சு, ஏன் அவங்க காதல் தோத்து போச்சு, அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் விவி தமிழ் வேர்ல்டு. மேற்கு வங்காளத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊரில் பிறந்தவங்க தான் தேவதாஸ் மற்றும் பார்வதி. இவங்க சின்ன வயசாக இருக்கிறப்போ ரெண்டு பேர் கை கோத்துட்டு ஸ்கூலுக்கு போகிறது, ஒன்றா விளையாடுறது, சாப்பிட்றது, ஊர் சுற்றுறதுன்னு எல்லா விஷயங்களையும் ஒன்றா தான் இருப்பாங்க. இரவு தூங்கும்போது மட்டும்தான் பேரண்ட்ஸோடு இருப்பாங்க, மற்ற எல்லா நேரங்களையும் தங்களுக்காகவே ஒதுக்கிப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே பக்கத்து வீடுங்கிறனால அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே அதிகமாக தேடக்கூட மாட்டாங்க. தேவதாஸ் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவன், பார்வதி நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவள். இந்த இரு சின்னஞ்சிறு உள்ளங்களுக்கும் அந்தஸ்து ஜாதியை பற்றி என்ன தெரியும்? இருவருக்கும் இடையில அவர்களை அறியாமலேயே ஒரு விதமான ஈர்ப்பு இருந்தது. அந்த வயதுல அது காதலாக யாருக்குமே தோணாது, ஆனா அது ஒரு புனிதமான அன்பாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சது. தேவதாஸ்க்கு ஒரு 13 வயசு ஆகும்போது தன்னோட மேற்படிப்புக்காக வெளியூருக்கு போயிடுறான். அப்போதான் பார்வதியோட காதல் மலர ஆரம்பிக்குது. அவன் போன நாளிலிருந்து பார்வதிக்கு தேவதாஸோட நினைவுகளாக மட்டுமே இருக்குது. தேவதாஸ் கொடுத்துட்டு போன பரிசு பொருட்களை எல்லாம் அடிக்கடி எடுத்து பார்க்குறான். அவன் ஊருக்கு போன பிறகு பார்வதிக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறான். அந்த கடிதத்தையும் அவன் பயன்படுத்திய பொருட்களை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவன் அனுப்பின லெட்டர், அவன் பயன்படுத்திய பொருள், இப்படி எல்லாத்தையுமே அவனோட நினைவுகளாகவே பார்த்துக்கிட்டு வரா பார்வதி. அப்பதான் பார்வதிக்கு புரியுது, அவன் மேல இருப்பது நட்பு மட்டும் இல்ல, நட்பையும் தாண்டி காதல் கொண்டுள்ளோம்னு. பார்வதி அவனோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். சில வருடங்களுக்கு பிறகு தன்னோட படிப்பை முடிச்சுட்டு தேவதாஸ் வீட்டுக்கு வந்து முதல் முதல்ல பார்வதியை தான் பார்க்கறான். பார்வதிக்கு எல்லையில்லா சந்தோஷமா இருக்குது. இவ்வளவு நாள் ஏங்கி தவித்ததுக்கு இன்று பலன் கிடைத்து விட்டதா ரொம்பவே சந்தோஷப்படுறா. தேவதாஸ்க்கு அவள் மேல அளவு கடந்த அன்பு வளர்ந்துகிட்டே போகுது. இன்னொரு பக்கம் பார்வதியோட மனசுல தேவதாஸ் மேல அளவு கடந்த காதல் வளர்ந்து கொண்டே இருந்தது. ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்த மாதிரியே ஒன்னா ஊர் சுத்துறாங்க, ஊஞ்சலாடுறாங்க. இவர்கள் இருவருமே எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கவனித்த பார்வதியோட தாய் சுமித்ரா சந்தேகப்பட்டு அவனின் மேல் காதல் கொண்டுள்ளாயா அப்படின்னு பார்வதியை கேக்குறாங்க. பார்வதியும் ஆமான்னு தன்னோட காதலை ஒத்துக்கிறா. நான் அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன்னு தன்னோட அம்மா கிட்ட தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்துறா. அதற்கு அவளோட தாய் என்ன சொல்றாங்கன்னா, அவனும் பணக்காரன், நாமும் ஏழை, எப்படி உன்னை ஏத்துக்குவாங்கன்னு கேக்குறா. அதற்கு பார்வதி அடம் பிடித்து நான் அவனைதான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு உறுதியா சொல்லிடுறா. அந்த காலத்துல எல்லாம் மேற்கு வங்காளத்துல ஒரு வழக்கம் இருந்துதான், பெண்கள் வீட்டார் தான் மாப்பிள்ளை கேட்டு மாப்பிள்ளை வீட்டாருக்கு போகணுமா. பார்வதியோட விருப்பத்திற்காக அவளோட வீட்டார்கள் வந்து தேவதாஸோட வீட்டுக்கு மாப்பிள்ளை கேட்டு போறாங்க. பார்வதி மிகவும் அன்பானவள் என்பதால தேவதாஸோட குடும்பத்துக்கு அவளை பிடிக்குமா. ஆனா பார்வதி குடும்ப அந்தஸ்தில் தங்களை விட குறைந்தவர்கள் அப்படிங்கறதுனால அவங்களை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. பார்வதியோட பேரண்ட்ஸ் அவமானப்படுத்தினதுனால பார்வதியோட தாய் இவனை விட பெரிய பணக்காரனையும் உனக்கு திருமணம் முடித்து வைப்பேன்னு சொல்லி அவளை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. வெகு விரைவிலேயே பார்வதிக்கு ஒரு பணக்காரனை நிச்சயம் செய்து வைக்கிறாங்க. இரவே பார்வதி தேவதாஸை சந்தித்து, வாருங்கள், நாம் எங்கேயாவது போய் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு கெஞ்சரா. ஆனா அவனுக்கு என்ன முடிவு எடுப்பதென்று தெரியாமல் அவளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். தேவதாஸிற்கு அவன் மேல அதிக பாசம் இருந்தாலும் தன்னோட குடும்பத்தை மீறி அவனால எந்த முடிவுமே எடுக்க தெரியாதவனா இருந்தான். இப்படி நடந்ததுக்கு அப்புறம் அன்றிரவே யார்ட்டையுமே சொல்லாம கல்கத்தாவுக்கு கிளம்பி போயிடுறான். அங்க போனதுக்கு அப்புறம் பார்வதிக்கு ஒரு கடிதம் எழுதுறான். நான் உன் மேல வச்சிருந்தது நட்பா காதலான்னு தெரியல, ஆனா அதீத அன்பு வைத்துள்ளேன். அது காதலாக இருந்தால் என் வீட்டை எதிர்த்து என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. நீ உன் வீட்டில் பார்க்கும் மாப்பிளையை திருமணம் செய்து கொள். நாம் பழையபடி பக்கத்து வீட்டு நபர்களாகவே இருந்து விடலாம்னு எழுதி அனுப்புறான். இதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அலறா பார்வதி. பின் அரை மனசோட திருமணத்துக்கும் சம்மதிக்கிறா. இவரோட திருமணத்திற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தேவதாஸ் வந்து, உன்னை பிரிந்த இந்த சிறிது நாட்கள்ல தான் உன் மேல நான் வச்சிருந்த காதல் எனக்கு புரிஞ்சுது. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, வா நம்ம எங்கேயாவது போய் திருமணம் செஞ்சு கொள்ளலான்னு கூப்பிடுறான். அதுக்கு பார்வதி என்ன சொல்றானா, நான் உன்னோட வர முடியாது, அன்று இப்படித்தானே நான் கெஞ்சி இருப்பேன், என்னோட காதலை நீ புரிஞ்சுக்கிட்டியா, இன்று எப்படி உன்னை என்னால் ஏற்க முடியும், நான் விடிந்ததும் இன்னொருத்தரோட மனைவியாக போகிறேன், இங்கே இருந்து சென்று விடுன்னு கோபத்தோடையும் கண்ணீரோடையும் சொல்றா. அவ அப்படி வெளியில திட்டினாலும் அவளால தேவதாச மறக்க முடியாம அழுது கொண்டுதான் இருக்கிறா.
பார்வதியோட திருமணமும் நடந்து முடியுது. அவளுடைய கணவனுக்கு 42 வயசு இருக்கும். ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் வேற இருக்குது. அவளுடைய முதல் மனைவி இறந்ததுனால பார்வதியை 2வதா திருமணம் செஞ்சு கொள்றாரு. ஸோ தேவதாஸ் பார்வதி மேல உள்ள காதலால மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறான். ஒரு கெட்ட பழக்கம் வந்துட்டாலே எல்லா கெட்ட பழக்கமும் தானா வந்துடும் சொல்லுவாங்க. தேவதாஸ் முதல்ல மது அருந்த ஆரம்பிக்கிறான், புகைப்பிடிக்க ஆரம்பிக்கிறான், விலை மாதுவிடன் செல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி எல்லா கெட்ட பழக்கங்களையும் வளர்த்துக்கிறான் தேவதாஸ். ஒரு டைம் தேவதாஸோட நண்பன் விலை மாதுவுக்கிட்ட அழைச்சிட்டு போறான். அங்கு சந்திரமுகிங்கிற ஒரு பெண் தேவதாஸோட நிலைமைக்கு யார் காரணம், எதனால இப்படி குடிக்கிறீங்கன்னு தேவதாசை பார்த்து கேட்கிறான். தேவதாஸ் தன்னோட முழு கதையுமே சொல்லி முடிக்கிறான். தன்னோட காதல் கதையை சந்திரமுகி கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றான் தேவதாஸ். அதனால சந்திரமுகிக்கு தேவதாஸ் மேல ஒரு ஒருதலை காதல் வருது. சந்திரமுகி தேவதாஸ்க்காக தன் சம்பாதித்த பொருட்கள் எல்லாமே வித்துட்டு ஒரு பணிப்பெண்ணாக வேலை பார்த்துட்டு வரா. தேவதாஸ் மேல வச்சிருந்த காதலால தேவதாஸ் கிட்ட வந்து, நான் உங்களை நீ கவனிச்சுக்கிறேன், இனிமேல் இந்த குடியை விட்டுடுங்கன்னு கெஞ்சுறான். ஆனா அதை கொஞ்சம் கூட காதல வாங்காம குடிச்சு தன்னோட வாழ்நாளை வீணடிச்சுட்டு இருக்கிறான் தேவதாஸ். விடாம குடிச்சிட்டு இருக்கிறனால தேவதாஸோட உடல்நிலை ரொம்பவே மோசமாயிட்டு போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு பாட்டில் மதி குடிச்சா தேவதாஸ் இறந்து போயிடுவான்னு மருத்துவர் சொல்லிட்டு இருக்கிறத தேவதாஸ் கேட்டுறான். ஒரு நாள் தேவதாஸோட நண்பன் மது குடுக்கும்படி சொல்றதால தன்னோட நண்பனுக்காக அதை வாங்கி குடிக்கிறான். அவன் மது குடித்த அடுத்த நிமிஷத்திலிருந்தே அவனோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகுது. தான் இறந்து போயிடுவோன்னு தெரிஞ்சதும் ஒரு முறையாவது பார்வதியை பார்க்கணும்னு அவனோட வீட்டுக்கு போறா தேவதாஸ். பார்வதியோட வீட்டுக்கு பக்கத்துல வரும்போதே பார்வதியோட கணவன் தேவதாஸ அடையாளம் கண்டுட்டு அந்த கதவை அடைக்க சொல்றான். அவன் கதவின் அருகே நின்று பார்வதி பார்வதின்னு கத்துறான், கதறான். கடைசியா ஒரு தடவை உன் முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன், கதவை திறன்னு அழுது கதறான். பார்வதியும் அந்த கதவுக்கு பின்னாடி அனுமதிக்கல. இதுதான் தேவதாஸ் பார்வதியோட அழகான காதல் கதை. தேவதாஸ் தேவதாசா மாறியதற்கான காரணமும் இதுதான். வெற்றியில முடிஞ்சாலும், தோல்வியில முடிஞ்சாலும், இறப்புல முடிஞ்சாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் என்னைக்குமே காதல் ஒரு அழகானதுதான். தேவதாஸ் பார்வதியோட காதல் தோல்வியில முடிஞ்சாலும் இன்னைக்கும் வரலாற்றுல தேவதாஸ் பார்வதியோட காதலை பேசிக்கிட்டு தான் இருக்கு. இதுவும் காதலோட வெற்றி தான். ஓகே நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் தான். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ.